கிராஃபிக் டிசைனிங், விஎஃப்எக்ஸ், 2D 3D போன்ற அனிமேஷன் கோர்ஸஸை இந்த சம்மரில் நீங்கள் கற்றுக்கணுமா? தமிழ்நாட்டின் மிக திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்லித்தராங்க ஹைடெக் அகாடமி, பெரியார் பஸ் ஸ்டாண்ட், மதுரை. ஒரு கோர்ஸ் எடுத்தால் 15,000 ரூபாய், இரண்டு கோர்ஸ் எடுத்தால் 20,000 ரூபாய் மட்டுமே. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே இந்த சீசன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக இப்போ இன்னும் வந்து ஒரு வலுவான டீமாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆமான்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மைடியா படி சகம் ஐஎஃப்எம் பா. சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வெளியே வந்துட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் எம்ஐக்கு கிட்டத்தட்ட டஃப் கொடுத்துட்டுருக்காங்க. ஏ 10th ஸ்பாட் உனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி நிலைமைகள் இருந்தாலுமே கூட சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதே சமயத்தில் இப்போ இருக்கிற கரண்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர், 2023 கப் நமக்கு தான் அப்படின்னு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸாக சொல்கிற அளவுக்கு வந்து தயாராக நிலைமையில ஒரு நல்ல டீம் வந்து ஆல்ரெடி அமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2 மேட்சஸில் அவங்க பண்ணுற இந்த ஒரு சேஞ்சஸ், அந்த இந்த முக்கியமான வீரர்கள் உள்ளே கொண்டு வர்றது, இன்னும் மிச்சங்கள் ஒரு மேட்ச்சில் உள்ளே கொண்டு வர போகிற இந்த புது வீரர்களாகட்டும், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே ஒரு பெஸ்ட் பிளேயிங் 11 சீக்கிரத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியுது. ஏன்னா ஜெகதீசன் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆடினது எப்போ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் இந்த சீசனில் வந்து ஒரு விட்டு மேட்ச் கிடச்சிருந்துருக்குது. அதுவும் வந்து அவருக்கு வந்து நிறைய பால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளோடு கிடச்சிது அப்படின்றது ஜெகதீசனுக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பெரிய பாசிட்டிவ். நல்லாவே ஆடினார். இன்ஃபேக்ட் ஃபார் ஃபஸ்ட் மேட்ச் அவர் வந்து மிடில் ஆர்டர் சூப்பராக ஆடினார். மிடில் ஆர்டரில் 6-4 அடிக்கலாமா, தூக்கி விளாடலாமான்ற ஒரு சின்ன பயம் அவருக்கு இருந்துச்சு. அந்த மிடில் ஓவர்ஸில் அதை அடிக்க தாங்க நாங்கள் வச்சிருக்கிறோம், அடிங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோனியர்கள் போஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தார். அது ஒன்று தோண்டித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அவர் நம்ம டீமுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் ராக்ஃபோர்ட் ராபியோ இல்லை வந்து 52 எப்போ போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது, பிகாஸ் ஏஜ்ட் அவங்களாம். இவங்களை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு மிடில் ஸ்பாட்டில், மிடில் ஏரியாவில் வந்து நமக்கு அழகாக விளையாடி கொடுக்குறதுக்கு ஜக்கி இருக்கான்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் தீபக் சஹா அடுத்த வருஷம் உள்ளே வராங்க அப்படின்னா அவர் கூட போடுறதுக்கு 2 சூப்பரான போலர்ஸ் இருக்கிறாங்க. இதுதான் 2வது மேட்ரு. என்ன அப்படின்னா முகேஷ் சௌத்ரி அண்ட் சிமர்ஜித் சிங், அது மட்டும் இல்லாமல் மதீஷா பத்ராணா, இந்த 3 பேர். இதில் மதீஷா பத்ராணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் இனிமேல் இருக்கிற எல்லா சிஎஸ்கே மேட்ச்சும் இருக்கணுங்க, இருந்தே ஆகணும், இல்லைனா அவங்கள பிச்சு பிடிப்பியாமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்கிற அளவுக்கு மதீஷா பத்ராணா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் முகேஷ் சௌத்ரி ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் ஷேப் எப்படி ஆயிருக்காரு, எந்தெந்த இடங்களில் அவருடைய தவறுகளெல்லாம் திருத்திக்கிட்டு எப்படி எல்லாம் வந்து சூப்பரான ஒரு பெட்டரான போல அவர் மாறியிருந்திருக்காரு அப்படின்றப்பட்ட பல விஷயங்கள்லாம் வந்து அவர்கிட்ட அப்படி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு சூப்பரான பேஸ் போலராக இருப்பார். சிமர்ஜித் சிங்க்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரில. மதீஷா பத்ராணாவும் இந்த பக்கம் தீபக் சஹார் அண்ட் முகேஷ் சௌத்ரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சிமர்ஜித் சிங் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கம்மி. பட் இந்த 3 பவுலர்ஸ் வந்து ரொம்ப லீத்தலாக இருப்பாங்க, தீபக் சஹார், மதீஷா பத்ராணா, முகேஷ் சௌத்ரி. ஸோ இந்த 3 வீரர்களை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பின்ல நமக்கு ஒரு சூப்பரான அடிஷன் கிடச்சிருந்துருக்காங்க, நம்மளுடைய மகேஷ் தீக்ஷனா. தீக்ஷனாவை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலி கான் அவர்கள் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. நான் கூட விளையாடுறேன் எப்போயாவது பவுலிங் வந்து நான் மட்டுமே பவுலிங் போடுறேன் பண்ணுறேன்லாம் இருக்கலாம், பட் அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து விளையாட்டு அவருடைய பேட்டிங் ஃபார்ம் பெருசாக போகிற அந்தாலுமே கூட அவருடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் கிட்ட தராருன்றனால நம்முடைய மொயின் அலி கான் அவர்களை வந்து நம்ம உள்ளே வச்சு போகிறன்றது கிட்டத்தட்ட நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ்ஸ், எதனால் சிஎஸ்கே அணி வந்து அடுத்த சீசனில் கண்டிப்பாக ஜெயிக்க போது இன்னும் பேலன்ஸ்டாக தெரியுது நம்ம கண்ணுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு லெக்கி இப்போ திரும்ப உள்ளே வந்திருக்காரு நமக்கு, இந்தியன் லெக்கி, நம்மளுடைய பிரசாந்த் சோலாங்கி அவர்கள், டெவான் கான்வே அவர்கள். சூப்பரான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், ஃபேஃப் டக்லஸ் அண்ட் ஜெய்க்வால் கொடுத்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்தா அதுக்கும் மேலே அப்படின்ற ரேஞ்சுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கிறனால மிடில் ஆர்டரில் நமக்கு சரி செய்கிறதுக்கு ஜக்கி வந்துட்டார், கீழே வந்து லோவர் டவுன் வந்து ஆர்டரில் நம்முடைய லோ அண்ட் பேட்ஸ்மேனான தோனி அவர்கள் இருக்கலாம் ஃபினிஷிங்க்கு, இல்லை அப்படின்னா அவரை தாண்டி இன்னொரு சக்தி அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் பிராவோ மூலமாக இருக்கிற காரணத்தினால மிச்சம் இருக்கிற மேட்சஸை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி அவங்க விளையாடினாலே போதும். உள்ளே போய் உங்களுடைய முடிஞ்சளவுக்கான இன்புட்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஎஸ்கே அணிக்கு. ஸோ பிராவோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கொடுத்துட்டே இருக்க இந்த புது வீரர்கள் எல்லாமே அவங்களுடைய டெபியூ பண்ண எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அணி இன்னும் பெட்டரான டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி, ஏங்க நீங்கள் இவ்வளோ சூப்பராக ஆடுவீங்களா, என்னங்க நீங்கள் இத்தனை நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய டீம் பர்ஃபார்மன்ஸ் மாறி போயிடும் அப்படின்றத எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அவங்களது பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு இது உங்கள் பலம். ஓகே பாய். கிராஃபிக் டிசைனிங், விஎஃப்எக்ஸ், 2D 3D போன்ற அனிமேஷன் கோர்ஸஸை இந்த சம்மரில் நீங்கள் கற்றுக்கணுமா? தமிழ்நாட்டின் மிக திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்லித்தராங்க ஹைடெக் அகாடமி, பெரியார் பஸ் ஸ்டாண்ட், மதுரை. ஒரு கோர்ஸ் எடுத்தால் 15,000 ரூபாய், இரண்டு கோர்ஸ் எடுத்தால் 20,000 ரூபாய் மட்டுமே. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள்.